நண்பர்களே வணக்கம். பெரும்பாலான ஞானிகளை பாத்தீங்கன்னா எல்லாருமே பக்தி வழியில தான் ஞானி ஆகியிருக்காங்க. எல்லாருமே இறைவன் செயல்தான் அப்படிங்கிற வந்து ஒரு சரணாதிகதி, எல்லாத்தையுமே இறைவன் தான் செய்யறான் அப்படிங்கிற ஒரு சரணாதிகதி தத்துவத்தின் அடிப்படையில தான் அவங்க ஞான நிலைமைய அடைஞ்சிருக்காங்க. அதனால அவங்களோட உபதேசங்களும் வாழ்க்கை முறையும் கூட அதே அணுகுமுறைய பிரதிபலிக்கிறதா தான் இருந்திருக்குது. எல்லாமே ஆண்டவன் பண்றான், நம்ம சும்மா ஒரு கருவிதான், அவன் ஆடுறான் நான் ஆடுறேன், உதிர்ந்த சருகு காத்து எடுத்துக்கிட்டு போற திசையில போற மாதிரி ஆண்டவன் எங்க கூட்டிட்டு போறானோ அங்கெல்லாம் நானும் போறேன், அவ்வளவுதான். இப்படிதான் அந்த ஞானியோட எல்லாம் என்ன எல்லாமே அமைஞ்சிருக்குது. அந்த ஞானிக்கு வந்து அக செயல்னும் புற செயல்னும் எந்த பிரிவுமே இல்ல. எதுக்குமே நான் கர்த்தா இல்லைங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கிறாரு. அந்த ஞானிக்குன்னு எந்த தனிப்பட்ட கடமைன்னு கூட எதுவும் கிடையாது. பெரும்பாலானவங்க வந்து துறவியாட்டமே இருந்துடுறாங்க, துறவியாவே ஆயிடுறாங்க. அவங்கள யாரோ ஒரு சிலர் வேணா குடும்பஸ்தரா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் கூட அவரோட செயல்ல வந்து அவ்வளவா ஆர்வம் இருக்கிறது இல்ல. குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு சில பணியில ஈடுபட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஞானிங்க ரொம்ப அபூர்வமா தான் இருக்காங்க. எங்கேயோ ஒருத்தர் வந்து இளைமறை காய் வரவா அப்படியே இருந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த ரெண்டு வகை ஞானிகளுமே ரொம்ப உயர்ந்த நிலையில தான் இருந்துகிட்டு வராங்க. அதுல எல்ல அளவுக்கு கூட சந்தேகம் கிடையாது. சமுதாயத்துல உள்ளவங்க வந்து இந்த ஞானிகளை ஞானிகள்னு அங்கீகரிச்சா கூட அவங்களோட அடிமனசுல வந்து அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குது. அவங்கள பார்த்தா முயற்சி அற்றவங்கள பலருக்கும் தோணுது. இந்த ஞானிகளை போற்றி புகழ்ந்தா கூட அவங்களோட இந்த முயற்சியற்ற நிலைய வந்து சமுதாயத்தால இந்த உலகத்தாரால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த உலகம் வந்து கர்ம பூமி, செயல் புரியற களம். இங்க செயலுக்குத்தான் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் தரப்படுது. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த ஞானிகள்லாம் எப்படி ரொம்ப போற்றி புகழோட எல்லாரும் அவங்கள பார்த்தா கூட அவங்க ஒன்னும் முயற்சி இல்லாம ஒன்னும் செயல் இல்லாம இருக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் கொஞ்சம் பயமா இருக்குது, அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்பட செய்யறாங்கன்னு சொன்னோம். இப்ப எந்த தாய் தகப்பனுமே தன்னோட பிள்ளை வந்து இந்த மாதிரி முயற்சி இல்லாம சன்னியாசியாட்டம் இருக்கிறத விரும்புறது கிடையாது. எல்லாருமே தங்களோட பிள்ளைங்க வந்து நல்ல படிச்சவங்களாகவும் விடாமுயற்சியோட ஏதாவது தொழில் பண்ணி சாதிக்கிறவங்களாகவும் இருக்கணும்னு தான் விரும்புறாங்க. இந்த மாதிரி கல்வி கேள்வியில ரொம்ப சாதனை பண்ணி தொழில வெற்றி பெற்ற பல சாதனையாளர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்க யாருமே ஞானியா இல்ல. இந்த மாதிரி அவங்களுக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்குதுன்னு கூட தெரியாது. அதே சமயத்துல இந்த ஞானம் பெற்றவங்க வந்து எல்லா முயற்சியும் கை விட்டுபிட்டு சும்மா இருக்கிறதே சுகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாம இருந்துடுறாங்க. அவங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுது. உண்மையிலே அவங்க ரொம்ப உயர்ந்த நிலைமையிலதான் இருக்காங்க. இந்த ஞானிங்கெல்லாம் குறையே காண முடியாதபடி இருக்காங்க. மனிதர்கள் மாணிக்கம்னு சொல்ற எல்லா பண்பும் கூட அவங்க கிட்ட இருக்குது. இப்ப அடுத்ததா நம்ம சொல்ல போற மூணாவது வகையில ஒருத்தங்க இருக்காங்க. இந்த ரெண்டு தன்மையுமே ஒன்னா சேர்ந்தவரா அவர் இருக்காரு. அவங்க வந்து அகத்தை பொறுத்த அளவுல ஞானியா இருக்காங்க, புறத்தை பொறுத்த அளவுல ஒரு கர்ம யோகியா இருக்காங்க. அகத்தை பொறுத்த அளவுல அவருக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்ல, ஆனா புறத்தை பொறுத்த அளவுல அவங்க செய்யறதுக்கு எவ்வளவோ இருக்குது. அகத்தை பொறுத்த அளவுல ஞானத்தோடையும் புறத்தை பொறுத்த அளவுல தியானத்தோடையும் அவங்க இருக்காங்க. அகத்தை பொறுத்த அளவுல செய்யறதுக்கு எதுவும் இல்லைன்னு சும்மா இருக்காங்க. அதே சமயத்துல வந்து புறத்தை பொறுத்த அளவுல செய்ய வேண்டிய நற்செயல் எல்லாத்தையும் ரொம்ப தியானத்தோட செய்யறாரு. இது என்னவோ ரொம்ப அசாதாரணமான நிலை மாதிரி தோணுது. ஆனா இதுதான் ஒவ்வொரு சராசரி மனுஷனும் அடைய வேண்டிய ஒரு சரியான நிலை. அகத்தை பொறுத்த அளவுல ஞான நிலையில இருந்துகிட்டு புறக்காரங்க எல்லாத்தையும் பொறுப்போட பண்றது அப்படிங்கறதுதான் உண்மையிலேயே ஒரு புனிதமான நிலை, ஒரு தெய்வீகமான நிலை கூட. புறத்தளவுல வந்து அவங்க எத்தனை காரியம் செஞ்சாலும்
அகத்தளவுல அவங்க ஒண்ணுமே செய்யாதவங்க மாதிரிதான் இருக்காங்க. ஒரு சமயம் வந்து ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு சமயம் ஆத்தங்கரையில ஒரு முனிவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பால் தயிர் விக்கிற பொம்பளைங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து ஒரு உதவி கேக்குறாங்க. ஐயா, நாங்க ஆத்துக்கு அந்தாண்ட மறுகரைக்கு போகணும். நாங்க காலையில வந்து ஆத்த தாண்டி வரப்ப நடந்து போற அளவுலதான் இங்க தண்ணி இருந்துச்சு. இப்ப வெள்ளமா ஓடுது. மறுக்கரையில இருக்கிற எங்க ஊருக்கு போறதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்னு இவர்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த முனிவர் வந்து இவங்க கிட்ட, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிற மிச்சம் மிச்சம் இருக்கிற பால் தயிர் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுறாரு. அப்புறமா அவர் அந்த ஆத்த பார்த்து, அற்புதமான ஆறே, ரொம்ப புனிதமான ஆறே, நான் இன்னைக்கு முழுசும் சாப்பிடாம பட்டினி இருக்கிறது உண்மைனா இந்த பெண்களுக்கு வழிவிடுவாயாக அப்படிங்கிறாரு. அது எத்தனை அப்பட்டமான பொய்யும் அந்த பெண்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்டேயே பாலையும் தயிரையும் வாங்கி சாப்பிட்டு பட்டினி கிடக்கிறதா பகிரங்கமா பொய் சொல்றது வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா பாருங்க, அவரோட வேண்டுகோளை ஏற்று அந்த ஆறும் தன்னோட தண்ணியை விலக்கி அந்த பெண்களுக்கு வழிவிட்டுருச்சு. இப்படி ஆன்மீக இலக்கியங்கள பல கதைங்க சொல்லப்படுது. இது எல்லாமே புற உலகில் செய்யற எந்த செயலுமே ஞானியோட அகநிலையை பாதிக்காது அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த கதையோட மைய கருத்தை இதெல்லாம் சொல்றாங்க. அகத்தளவுல ஞானி எந்த செயலும் இல்லாம இருக்காரு, புறத்துலதான் செயல்படுறாரு. அவரோட அக இயக்கத்தோட நடைமுறையே வேறையா இருக்குது, அதே மாதிரி அவரோட புற இயக்கத்தோட நடைமுறையும் வேறையா இருக்குது. நன்றி, வணக்கம்.